ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பியூர் ராக்ஸ். நான் உங்க சீது. டுடே நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து செஞ்சில மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட், ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்துருக்கோம். இங்க வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெளியே போர்டுலேயே பார்த்தேன். ஸோ நீங்க அந்த போர்டு பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமா ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஷாப்புகளை வந்து ஷாப்புல வந்து ஓனர் பிரதர் இன்ட்ரோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்க ஒரு ஐஸ்கிரீம்ஸ் இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து நாட்டில் வந்து டெம்பிங் ஆகிட்டே ஐஸ்கிரீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ். ஸோ வந்து வர கஸ்டமர் வந்து மாஸ்க் போடலாம், மாஸ்க் வச்சு வச்சிருக்காங்க பண்டலாம் அது மாஸ்க். ஸோ வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த செக்ஷன் வந்து ஷாப் கூட கீப்பர் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஓனர் பிரதரோட இன்ட்ரோ பார்க்கலாம். தரலாம் மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட் வந்து என்ன ஐயா ஸ்பெஷல், என்ன என்ன இங்க எதிர என்ன எதிர்பார்த்து நான் வரலாம்? மளிகை பொருள் அனைத்தும் வீட்டுக்கு தேவையானது இருக்குது. ஓகே, ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. ஓகே, மற்றது லேடிஸுக்கு தேவைப்படுற ஜுவல்ஸ். ஓகே, அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது வந்து இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தால் கிடைக்கும். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே 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 ஐயா, உங்களோட இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது? இந்த இடமா? ஆ, அருணை காம்ப்ளெக்ஸ். அருணை காம்ப்ளெக்ஸ். ஓகேயா ஓகேயா. இந்த கடை திறக்கிற டைமும் மூடுற டைம் பற்றி சொல்லுங்கள். திறக்கிற டைம் 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். ஓகேயா ஓகேயா ஓகே. ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஷாப் கீப்பரை பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஷாப் ஓனர் பார்த்தோம், ஷாப் கீப்பரோட சேர்ந்து நம்ம வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், ஃபர்ஸ்ட் எந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இந்த ரேக்ல இருந்து போலாம்? இந்த ரேக்கை பத்தி சொல்லுங்க. இது பெர்ஃப்யூம் ரேக்கு. ஓகே, ரூம் ஸ்ப்ரே. ஓகே, பெர்ஃப்யூம் பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபாக் யூஸ் பண்ணலாம், சிக்னேச்சர் இருக்கு, என்கேஜ் இருக்கு, எக்கச்சக்கமான பெர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே மேம், இப்போ இந்த பெர்ஃப்யூம்ஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரேட் வந்து எம்ஆர்பி வந்து ஒவ்வொரு டே மாறிட்டே இருக்குமா, இல்ல வந்து ஸ்டாண்டர்ட் அதே ரேட் தானா? இல்ல, ஒவ்வொரு டே மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்க எம்ஆர்பி னு இல்ல வந்து கொடுத்திருப்பீங்களா, இல்ல வந்து கம்பெனி தர ரேட்டுக்கே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? எம்ஆர்பி ரேட்ல இருந்து நாங்க சேல்ஸ் ரேட் னு ஒரு ரேட் கழிச்சி அத கொடுப்போம். ஓகே மேம். சிஸ்டர், இந்த இங்க ஒரு சில செக்ஷன்ல இருக்குல, இந்த செக்ஷன்ல வந்து ஏதோ காம்போ ஆஃபர் மாதிரி ஏதாவது, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பை 1 கெட் 1 ஃப்ரீ னு சொல்வாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? கோகோ சேனல் பவுடர் வாங்கினா பை 1 கெட் 1 ஃப்ரீ. அதாவது ஒரு பவுடர் வாங்கினா இன்னொரு பவுடர் ஃப்ரீ. ஓகே, நைசில் பவுடர் வாங்கினா ஒரு சின்ன பவுடர் ஃப்ரீ. ஓகே, அப்ப அது ரெண்டே எடுத்தா ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருமா? வந்துரும். ஓகே ஓகே ஓகே. இங்க ஒரு சில வந்து பாத்திங்க்கு தேவையான செக்ஷன்லாம் இருக்குது, ஹேர் வாஷர் எல்லாமே இருக்குது, அப்புறம் ஹேர் ஆயில் எல்லாம் இருக்குது இல்ல. சோ என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்டா யூஸ் பண்றீங்க? பேண்டீன். ஓகே ஓகே. அப்புறம் வந்து நெயில் கம்பெனி டவ். ஓகே கா, சன்சில்க். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்ற மாதிரி வந்து அந்த எம்ஆர்பி ல 2-3 ரூபாய் கம்மி பண்ணிடுற மாதிரி தான் வரும். ஷாம்பு வந்து ஓவரால வந்து 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் கம்மியா வரும். ஓ, அப்படியே கம்மி மொத்தமா எடுக்கும்போது வந்து. சோ கடை இங்க ஹோல்சேல் எடுத்தாலே 5 ரூபாய் 10 ரூபாய் கம்மியா வரும். ஓகே, இந்த ஹோல்சேல் இங்க இருக்குற ஹோல்சேல பண்றீங்களா இல்ல ரீட்டெயில் பிரைஸ் கொடுக்கறீங்களா? ரெண்டுமே பண்றோம். ரெண்டுமே. இப்ப மொத்த வியாபாரியெல்லாம் வந்து டெய்லி எடுப்பாங்க பர்சேஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு எப்படி கா நீங்க வந்து? அவங்களுக்கும் ரெகுலராவே பண்ணுவோம். அத ரெகுலரா ஹோல்சேல் பிரைஸ்க்கே பண்ணி தரீங்க. ஓகே ஓகே. லைட்டா அப்படி திருப்பி பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஹோல்டு தேவைப்படக்கூடிய மாப் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்களே, சோ கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற தொடப்பம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே அவைலபிளா இருக்கு நினைக்கிறேன். சுத்தி சுத்தி பார்க்கும்போது நம்ம வ்ளாகிங் பண்ணும்போது எனக்கு வந்து ஹாப்பியா இது வந்து. சோ இவ்வளவு ஐட்டம்ஸ் இங்க வந்து இருக்குதா மேம்? இந்த பாத்ரூம் கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா கிடைக்கும்? இப்ப வந்து புதுசு புதுசா நிறைய ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து அந்த சம்திங் வந்து பிரஷ் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து, அந்த மாதிரி எது நியூவா எது என்னலாம் வந்துருக்குது. சோ அதுல எதுக்கு அது வந்து இதுலயும் பிரஷ் வச்சுக்கலாம். சோ ஓகே, வீட்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 மேம் ஓகே மேம். கீழே வந்து ஒரு சில அது என்ன இது ஒரு சில லோ பிரைஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து லோ பிரைஸ்ல எது மேம் ஸ்டார்ட் ஆகுது? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் அந்த எப்படி சொல்ற ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணக்கூடிய பிரஷ்ஷு. ஸோ நார்மல் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்ன மேட்டர் எப்படி இப்படி போயிட்டுன்னு சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிடலையே அந்த பிரஷ் ஐட்டம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாட்டில் பிரஷ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இப்போ இதெல்லாம் இது ரேட் எப்படி மேடம் போயிடுது? ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எல்லாமே நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரேட் தர மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ரேட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸ்டார்டிங்லேருந்து 40 ரூபீஸ்லேருந்தே இருக்குது. அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நாங்கள் எப்பயுமே கம்மியாக தான் தருவோம். ஓகே, இந்த பால் எதுக்கு இது? இது குழந்தைங்க விளையாட. ஸோ குழந்தைங்க விளையாடக்கூடிய பேகரா? ஓகே. இங்கே ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கிறீங்கண்ணா கப்பு. ஆனால் பட் எனக்கு கிஃப்டான்னு தெரியல, பட் கிஃப்ட் அது இல்லை. இது கிஃப்ட் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களாம் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் ஆசைப்படுவாங்க கிஃப்ட். ஓகே, இது இவ்வளோ தான் இருக்குதா? இது இதுக்குன்னு தனி செக்ஷன் எதாவது வச்சிருக்கேன். ஸோ ஓகே, அந்த செக்ஷனை போய் பார்க்கலாம். மேடம், இதான் நீங்கள் சொன்ன கிஃப்ட் ஐட்டமா? ஓகே, கிஃப்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஐட்டம்லாம் போயிருப்பே? ராக் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, ஸ்மைலி ஃபேஸ் உள்ள கிளாஸ் இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா கண்ணாடி ஐட்டம்லாம் மேரேஜ்க்கு அத மாதிரிலாம் என்ன சரிக்கலாம் கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம். ஓகே, இப்போ இங்க ஒரு சில கப்புலாம் இருக்குல்ல, அந்த கப்புல இருந்து ஏன் போட்டோ போட்டு வச்சு மாதிரி வாங்க முடியுமா, இல்ல வந்து ரெகுலரா என்ன போட்டோ தான் அதுதானா? இல்ல நீங்க ஆர்டர். ஓகே 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 மேம். மேடம், இங்க ஒரு சில செக்ஷன்லாம் இருக்குல்ல,
இது என்ன, இது என்ன செக்ஷன் எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியல, இத பத்தி சொல்லுங்க. பட் எல்லாமே கண்ணாடி ஏதாவது gift குடுக்குறத தான் இதுவும். இது பாத்தீனா மேரேஜ் அனிவர்சரி. ஓகே. இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து இந்த கண்ணாடி ஐட்டம் gift கொடுத்து ஆசைப்படுவாங்க. இந்த செக்ஷன் பாத்தீனா கண்ணாடி ஐட்டம் ஃபுல்லாமே. ஓகே, இதெல்லாம் gift குடுக்குற ஐட்டம் எல்லாமே வந்து. இதுல ஒரு சிலவங்க gift கொடுப்பாங்க, இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பீங்கான் எல்லாமே இதெல்லாம் வந்து அதிகமா இந்த ரெஸ்டாரன்ட் பார்ல தான வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரெஸ்டாரன்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு சிலவங்க இங்க வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். ஓகே 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 மேம். கீழ வந்து ஒரு சில ஹோட்டலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அஞ்சிரப்பட்டின் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி ஐட்டம் அது வந்து இப்ப நியூவா ட்ரெண்டிங்கா வந்துருச்சா? சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி செட் எல்லாமே வந்து ஓகே ஓகே. இதை தவிர்த்து வேற இல்ல, புதுசா ஏதாவது புதுமையா தான் இருக்குதா இதுல வந்து? இதே மாதிரி ஆயில் ஊத்திக்கிறது, இந்த மாதிரி புதுசு, இந்த மாதிரி ஜாடி உப்பு கொட்டி வைக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இதெல்லாமே புதுசா இப்போ வந்து இப்ப இதுக்கு பாக்குறது கொஞ்சம் ஆன்டி கிளாஸா இருக்குது. அப்ப ரேட் கொஞ்சம் ஹையஸ்டா இருக்குமா? இல்ல இல்ல, ரேட் எல்லாம் 120 தான், ஸ்டார்டிங்கே 120 அது மாதிரி தான் கம்மியா. ஓகே, இது வந்து பிரேக்கேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பீங்கான், அது வந்து ஆமா, இது பீங்கான் பாத்தீங்க. கீழே போட்டா ஆல்ரெடி எல்லா பொருளுமே நம்ம கீழே போட்டால உடையதா கூடியும், ஆனா இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுக்கு. ஓகே மேம், ஓகே மேடம். இங்க ஒரு சில செக்ஷன் எல்லாம் இருக்குல்ல, இந்த செக்ஷனை பத்தி சொல்லுங்க. இதுல என்னென்ன ஐட்டம் எல்லாம் இங்க இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு. ஓகே, அந்த நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமா, சுகர் பேஷண்ட் அத மாதிரி பாத்தீங்களா இருக்கும். ஓகே, என்ன ஐட்டம் இருக்கு? நாங்க போற ஐட்டம் இப்போ கம்பெனி ஐட்டம்னா நீங்க குடுக்குற ரேட் தான அது வந்து? இல்ல, நான் குடுக்குற ரேட் இல்ல, அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா 56 ரூபீஸ் அப்படி குடுக்குறாங்கனா அதுல இருந்து நாங்க 4 ரூபாய் லெஸ் பண்ணியாச்சு, 52 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்போம். ஓகே, அதை வந்து நீங்க வந்து லூஸ்ல எடுத்துருப்பீங்க, அதை வந்து நீங்க பேக் பண்ணி பேக்கெட் என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு தகுந்த பேக் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, இது மேல வந்து பொட்டுக்கலை இருக்குது, பொட்டுக்கலை அது தவிர்த்து அங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ளோர் ஐட்டம்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. சேமியா ஐட்டம் இருக்கு, மாவு ஐட்டம் பாத்தீங்கன்னா கல்ல கல்ல மாவு எல்லாம் ஆல் அவைலபிள் இங்க கிடைக்கும். ஓகே, கம்பெனி ஐட்டமும் போட்டிருப்போம், எங்களோட ஐட்டமும் நாங்க போட்டிருப்போம். ஓகே ஓகே, அதாவது இப்ப கம்பெனி ஐட்டம்ஸ்னா வந்து அது வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் ஒன்னு இருக்கும். சோ உங்க ஐட்டம்னா வந்து உங்க கவர் போட்டு இருக்குமா? எங்களோட கவர் பேரு, எங்களோட மகாலட்சுமி இந்த சூப்பர் மார்க்கெட் போட்டு நாங்களே பேக்கிங் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே, அப்படியே இப்படி வாங்க. இங்க வந்து ஒரு சில வந்து கிரைண்ட்ஸ் ஐட்டமா, இது என்ன ஐட்டம் இது எனக்கு புரியல. இது பாத்தீங்கன்னா பிரியாணி தான் செய்வாங்க இல்லையா? ஆமா, அந்த ஐட்டம் இருக்கு, மக்ரூனி, மசாலா ஐட்டம் இது எல்லாமே இந்த பக்கம் பாக்கலாம். அப்பளம் இருக்கு. ஓகே, சில ஐட்டம் இங்க இங்க வந்து அந்த பட்டை கிராம்னு சொல்வாங்களே அதுதானே? இது வந்து பட்டை கிராம், லவங்கம் ஆல் இருக்கும் இங்க. ஓகே ஓகே ஓகே, அதோட செக்ஷன் ஃபுல்லா வந்து நீங்க வந்து பேக்கெட் பேக்கெட் குட்டி குட்டி பாக்கெட்டா போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, கீழ ஒரு கஸ்டமர் வசிட பாத்தீங்கன்னா சின்னதா எடுக்கல ஆசைப்படுவாங்க, அதுக்கேத்த மாதிரி நாங்க பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அது என்ன கீழே சின்ன ஒரு பாட்டில் இருக்கு பாத்தீங்கன்னா, எசன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, பிரியாணி கேக் செய்யறதுக்கு. ஆமா, அதெல்லாம் பண்றீங்களா நீங்க எசன்ஸ்லாம்? இந்த எசன்ஸ் தவிர்த்து இந்த சம்திங் சாக்லேட் எசன்ஸ்லாம் அதை வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே மேடம், இங்க ஒரு சில பிஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கம்பெனி எல்லாம் நீங்க பண்றீங்க? இங்க பாத்தீங்கன்னா சன்பீஸ்ட், பிரிட்டானியா, பார்லே, யூனிபிக், ஆல் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கேக்குற மாதிரி பிஸ்கெட் ஐட்டமும் இங்க இருக்கு. ஓகே, அப்படியே இந்த சைடு திருப்பினா இங்க ஒரு சில நொறுக்கு தீனி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதா? அது அந்த ஐட்டம் அது மூங்கில் டால், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பீனட்ஸ், லேஸ், சோ டிட்டோ டிட்டோ டிட்டோ, சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து இது எல்லாமே ரீசனல் பிரைஸ். எனக்கு அந்த குலோப் ஜாம் அது மட்டும் என்ன ரேட் வருதுன்னு சொல்லுங்க. அதோ இது குலோப் ஜாம், ரசகுல்லா, குலோப் ஜாம். இது பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டே 120 அந்த மாதிரி வரும். அது கூட நம்ம ரெடி பண்ணணுமா? அந்த குலோப் ஜாம் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கும். அது ரெடி ஆயிட்டு ஆல்ரெடி எங்கிட்ட ரெடி ஆனது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகே, கம்பெனி ப்ராடக்ட் போடுவோம், அதுல இருந்து நாங்க லெஸ் பண்ணி தான் கொடுப்போம். இப்ப இந்த குக்கீஸ் ஐட்டம்லாம் இல்ல, இதுக்குள்ள ஏதாவது சம்திங் ஏதாவது டிஸ்கவுண்ட் மாதிரி பண்றீங்களா? இப்ப 5 வாணம் 1 ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இருக்கு, அதே மாதிரி பிஸ்கெட் ரேட்ல பாத்தீங்கன்னா இப்ப 12 பிஸ்கெட் வாங்கணும், அதுக்கு ஒரு பிஸ்கெட் நாங்க எக்ஸ்ட்ராவே போட்டு தருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கெட் ஃப்ரீயா வந்துரும். ஃப்ரீயா வந்துரும். ஓகே, பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மொத்தமா வாங்குறாங்க இல்லையா? ஆமா, அதுக்கு நாங்க ஒன் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா, அதே பிஸ்கெட் தர மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நாங்க ஒன் ஃப்ரீயா தருவோம். ஓகே ஓகே ஓகேக்கா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவாங்க. அங்க ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து இதெல்லாமே இந்த பணம் கற்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐட்டமா, இல்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, பாதாம் ஐட்டம், பிஸ்தா எல்லாமே ஆல் அதெல்லாமே பேக் பேக்கெட்டா நீங்க உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக் பண்ணிட்டு இருக்கு நினைக்கிறேன். வந்து மகாலட்சுமியோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே வந்து. ஓகே, ஆல்மோஸ்ட் ஷாப்ல சுத்தி சுத்தி நிறைய விஷயம் பார்த்தோம். லாஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா வந்து, ஸோ இங்க வந்து ஒரு ஃபேன்சி கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ பேங்கிள்ஸா இருக்கட்டும், ஹியரிங்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து செயின்ஸா இருக்கட்டும், ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து டெம்பிள் கலெக்ஷன், பிரைடல் கலெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இதோட ரேட்லாம் எப்படி? ரோ பிரைஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாருக்கு வேணா இங்க லேடிஸ்க்கு என்ன இருந்தாலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஓகே 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 மேம். ஓகே, இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பசங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸு, பென்னு, பென்சிலு, அப்புறம் ரப்பரு, ஒரு ஸ்டேஷ்னரி என்னென்ன தேவைப்படும், பேப்பர் மார்க்கெட் வந்து என்னென்ன தேவைப்படும் அதெல்லாமே கிடைக்கும். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில லாங் சைஸ் நோட், ஷார்ட் சைஸ் நோட், சிங்க்கு. ஸோ மேம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஸ்டேஷ்னரி தானா? எல்லாமே ஸ்டேஷ்னரி. இங்கே வந்து இந்த பொருளை எந்த விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது?
ஸ்டார்டிங் வந்து 5 ரூபீஸ்ல இருந்து 5 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எல்லா ஸ்டேஷனரிக்கு என்ன இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் பிரஷ் எல்லாம் கேட்பாங்க, அதுலமே அவைலபிளா இருக்குமா? எல்லாமே அவைலபிள். ஓகே மேம், ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து ட்ராயிங் தேவையான ஐட்டம், மேலே வந்து ஃபிஃபி குவிக் ஃபிஃபி கப்பு, அப்புறம் வந்து கவரிங்க்கு தேவையான ஐட்டம், ஸோ பர்த்டே கிஃப்ட்டுக்கு தேவையான ஐட்டம் இந்த பேக்கிங் பண்ணுவாங்க, அதுலமே அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃபுல்ல வந்து நிறைய விஷயம் பார்த்தா அதாவது மேல் ஃபுல்ல வந்து இவங்க பண்ணக்கூடிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான டாய்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மியோ மியான்னு சொல்லுவாங்கல்ல சம்திங், அந்த பாண்டா அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் சாஃப்ட் ஐஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக நினைக்கிறேன். குழந்தைங்க விளையாடக்கூடிய ஹார்ட் ஐஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் கார், ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. இப்படியே இந்த சைட் திரும்ப ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவைப்படக்கூடிய டஸ்ட்பின், வாலி, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நார்மல் ஏஜ் விளையாடக்கூடிய வந்து கன்ஸு, ஸ்போர்ட்ஸுக்கு தேவைக்கூடிய பால்ஸ், அப்புறம் வந்து ஷூஸ், ஸோ ஹேண்ட்பால், கிரிக்கெட் பால், ஸோ த்ரோ பால் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ ஸ்டெம்ப்பு, கேரம், இன்டோர் அவுட்டோரு, ஸோ ஸ்கிப்பிங் பண்ணக்கூடிய ஸ்கிப்பிங் கயிறு, ஸோ ரிஸ்க்கு தேவையான ஹார்ம் ரிஸ்க்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறது. அப்படியே அந்த சைடு போவோம். அந்த சைட் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து காலேஜ் பேக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கூல் பேக்ஸு, காலேஜ் பேக்ஸு, ட்ரக்கிங் பேக்கு, ஷூ, ட்ராலி, ஸோ அந்தமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்பேக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து ஹேண்ட்பேக். நெக்ஸ்ட் வந்து அந்த லஞ்ச் பேக்கு. அப்படியே மேலே போவோம். ஸோ நியூ பார்ன் நியூ பார்னுக்கு குழந்தை போகிறதுனா அவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த சோஃபாஸ், பில்லோஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ குழந்தைக்கான பில்லோ ஐட்டம்ஸ் அந்தமாரி, அந்த ஸ்டெயின் அந்த தாங்கிறதுக்கு வச்சிருப்பாங்களே ஒரு சில சோஃபாஸ் மாரி, அந்தமாரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே அது ஓகே ஒரு சார், குழந்தைங்க வந்து விளையாடக்கூடிய அதுக்கு அந்த சம்திங் ரோலிங் மாரி எதுவும் சுற்றிட்டு இருக்குது. குழந்தைங்க வந்து விளையாடக்கூடிய ஒரு சில ஐட்டம் இருக்குது. அப்படியே இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கீழேயும் பார்த்தோம், மேலேயும் பார்த்தோம், கீழே போய் வைண்ட் அப் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நிறைய அதுக்கு தேவைப்படுற ஒரு குழந்தைங்க விளையாடக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம். கீழே வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், மளிகை ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். நம்ம அப்படியே வெளியே போயிட்டு அங்கே வந்து இங்கே ஏதோ ஃபுட் கோர்ட் வச்சிருக்காங்களா, அந்த ஃபுட் கோர்ட்டில் போய் என்ன மேட்ரு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. பார்க்கிங் வந்து ஸோ பெரிய ஸ்டெயினாக தான் இருக்குது, பெரிய ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ பார்க்கிங் வேணால் அவைலபிளாக இருக்குது. நம்ம மேலே ஒரு ஐட்டம் பார்த்தோம்ல குழந்தைங்க, அதுமாதிரி சின்ன சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய ஜீப் ஐட்டம் இருக்குது. இவங்களோட ஃபுட் கோர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபீஸ்க்கு வந்து செஞ்சியில் ஃபஸ்ட் டைம் டீ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 5 ரூபீஸ் பஜ்ஜி, 5 ரூபீஸ் வடை, சமோசா, அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு டீ, காஃபி அதெல்லாமே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஓகே, இவங்க கிட்டே நம்ம டீ வாங்கி சாப்பிட்டு நம்ம பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு நம்ம வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம மகாலட்சுமியோட சூப்பர் மார்க்கெட் உள்ள போனோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கே என்னென்ன வ்ளாகிங்க்கு என்னென்ன பொருள் தேவைப்படுமோ, சாரி ஷாப்பிங் என்னென்ன பொருள் தேவைப்படுமோ அதெல்லாமே பார்த்துட்டு வந்து ப்ளாகிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இவங்க ஃபுட் கோர்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுட் கோர்ட்டில் என்ன மேட்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட்னர்ஸ் கூட யாராவது வரும்போது பார்ட்னர் வெயிட் பண்ணும்போது இங்கே அவைலபிளாக இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். என்ன மேட்டர்னா வந்து டீ 5 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக இது விஷயம் வந்து டீ 5 ரூபாய்க்கு வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் பாடிலே சரி செஞ்சுட்டே சரிங்க. ஃபஸ்ட் டைம் வந்து 5 ரூபாய்க்கு டீ பண்ணிட்டு இருக்காங்க. கொருக்கட்டை 5 ரூபா, அப்புறம் வந்து பஜ்ஜி 5 ரூபா, காஃபி 10 ரூபா, பார்த்தீங்கன்னா சமோசா 5 ரூபா, எல்லாமே 5 ரூபாய்க்கு பண்ணிடுறாங்க. காஃபி மட்டும் தான் 10 ரூபீஸுக்கு போயிட்டு ப்ளஸ் பாதாம மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே நம்ம வீடியோஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சு நம்ம வீடியோ வாயிலாக பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா அரணை காம்ப்ளெக்ஸ், மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட். இந்த இடத்த ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்டே பை ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரா, பை பை, சி யூ.